வணக்கம். எட்டத்திற்கும் என்று செய்திகளை வழங்குவதற்காக நான் காயத்ரி. விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அதிமுக பொதுக்குழு தொடர்பான வழக்கில் இன்று இறுதி விசாரணை. எடப்பாடி பழனிசாமி தொடுத்த மேல்முறையீட்டு மனுவை விசாரிக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். நாடாளுமன்ற தேர்தலுக்கு தயாராகும்படி திமுகவினருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவுறுத்தல். எதிர்க்கட்சியினரின் இழிச்சொல்லுக்கு பதிலளிக்க நேரமில்லை என்றும் பேச்சு. தமிழகத்தில் 28 சுங்கச்சாவடிகளில் கட்டணம் உயர வாய்ப்பு. வரும் 1 தேதி அமலாகும் என தகவல். தமிழ்நாட்டில் மின்கட்டண உயர்வு குறித்து இறுதி உத்தரவு பிறப்பிக்க இடைக்கால தடை. கருத்து கேட்பு கூட்டம் மட்டும் நடத்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை அனுமதி. ஆடு வெள்ளாடு வச்சு நீங்க வருஷத்துக்கு 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கணுமா? நம்ப முடியல. வருஷத்துக்கு 3 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறவங்க சொல்லி கொடுத்தா இன்னும் ஏன் காத்துக்கிட்டு இருக்கீங்க? ஃப்ரீடம் ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க. தமிழ்நாட்டில் 36 மணி நேரத்தில் 15 கொலைகள் நடைபெற்றுள்ளதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. பல கொலைகள் ஆகஸ்ட் மாதத்திற்கு முன்பே நடந்தவை என டிஜிபி விளக்கம். இந்திய ராணுவம் மீது தாக்குதல் நடத்த 30,000 ரூபாய் கொடுத்தார்கள். உயிருடன் பிடிபட்ட பயங்கரவாதி வாக்குமூலம். அரசு போக்குவரத்து ஊழியர்களுக்கான 14th ஊதிய உயர்வு ஒப்பந்தம் கையெழுத்து. 4 ஒருமுறை ஊதிய உயர்வு என்பதை கண்டித்து சிஐடியு ஆர்ப்பாட்டம். ஜிப்மர் மருத்துவக்குழு அறிக்கையை வழங்க இயலாது. கள்ளக்குறிச்சி மாணவியின் பெற்றோரின் கோரிக்கையை நிராகரித்தது விழுப்புரம் நீதிமன்றம். பீகார் சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை நிரூபித்தார் நிதிஷ்குமார். 164 எம்எல்ஏக்களின் வாக்குகளை பெற்றார். ஓட்டுநர் உரிமம் இல்லாதவர்களுக்கு காப்பீடு வழங்கக்கூடாது. காப்பீட்டு நிறுவனங்களுக்கு உயர்நீதிமன்றம் ஆணை.